அனைத்தும் சீராக உள்ளது, உடல்நிலை தேறியிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த கால 75-80 ஆண்டுகளிலே அவர் வாழ்க்கையிலே பல போராட்டங்களை நடத்தி அதிசயங்களை நிகழ்த்தியவர். இங்கே மருத்துவமனையிலேயும் அவர் அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதிசயத்துக்க விதத்தில், அதிசயப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மேலும் அவர் பூரண நலம் பெறவும் இல்லம் திரும்பவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். காங்கிரஸ் சார்பிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார்பிலேயும் சகோதரர் எதிர்கட்சி தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் அழகிரி அவர்கள், சகோதரி கனிமொழி அவர்கள், சகோதரி செல்வி அவர்கள், செல்வம் அவர்கள், எல்லா குடும்பத்தினர் எல்லோருமே அங்கே இருந்தார்கள். எல்லோரிடத்திலையும் பேசி நலம் விசாரித்தேன். எல்லோருமே உடல்நிலை தேறியிருப்பதாக தெரிவித்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. திரு குலாம் நபி ஆசாத் அவர்களும், முகுல்வாசினிக் அவர்களும், திரு ராகுல் காந்தி அவர்களும், அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் அனுப்பி வந்து பார்த்துவிட்டு போயிருக்கிறார்கள். நேற்று போய் சொல்லியிருக்கிறார்கள். நானும் நேற்று இருந்த நிலைமையை நேற்று சொன்னேன். இப்போது மருத்துவமனைக்கு வந்து பார்த்து இருக்கிற இங்கே இருக்கிற சூழ்நிலைகளை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிவிப்பேன். விரைவில் இது சம்பந்தமாக முடிவு செய்யப்படும். தேங்க்யூ.